வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம திரு சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். சரிங்க ஐயா, சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் இந்த வாரம் என்ன பேசலான்னு வந்திருக்கீங்க? இது வரைக்கும் ஐயா வந்து பேசின கருத்துக்களில் ஜாதிங்கிறத பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. சரிங்க. அந்த ஜாதியை வந்து சமயங்கள் வந்து இந்த நம்ம இதில் வந்து நடைமுறையில் வந்து கிடையாது. ஜாதி வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டது. ஜாதி சமயங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் பார்க்கும்போது வந்து ஜாதி சமயங்கள் கிடையாது. ஏறத்தாழ காலக்குறிப்புகளை வந்து ஆய்வு செய்யும் பொழுது தமிழ் மொழியில் பார்க்கும்போது என்னென்னா கிமு 1527 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் தோன்றினதாக ஒரு ரெக்கார்டர் இருக்கு. அது மூலம் சொன்னால் அப்போ வந்து மொழியின் தோற்றத்தில் வந்து தமிழ் மொழியை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னு மற்ற மொழிகள் வந்து எல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சதாக சொல்லியிருக்காங்களோ அப்படிங்க. ஆனால் வந்து தமிழ் மொழியை தான் முக்கியத்துவம் கொடுத்துனேன். மற்ற மொழிகளில் இருக்கா என்ன ஏதுங்கிறது தெரியாது. ஆனால் தமிழ் மொழியின் தோற்றத்தை பற்றி கூறும்போது கிமு 1523 உலகம் தோன்றணும். அதுக்கப்புறம் உயிரினங்கள் தோன்றணும். ஒன்று மாறி பார்க்கும்போது தமிழ் மொழியின் தோற்றம் தான் தாய்மொழியாக தெரியுது. இதுலேருந்து புரிஞ்சது தான் மற்ற மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆய்வு செய்யும்பொழுது அதுதான் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வானவர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர இல்லாத இயல்பினாலும் எங்கள் தாய் அப்படிங்கிறார். அப்படி சொன்னால் தமிழ் மொழியை வந்து யாருமே இது வரைக்கும் இன்னைக்கு இப்போ தான் தோன்றுனுச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அவருடைய சீடர் அகத்தியன், அவருடைய சீடர் 12 பேர்த்தில் ஒருத்தர் தொல்காப்பியன். அதை தொல்காப்பியன் தான் முதல்ல இலக்கணம் செய்தது. ஆய்வுகள் அகத்தியம் காப்பம் இலக்கணம் செய்திருந்தார். ஆனால் அகத்தியர் சொல்கிறார், காலத்தால் இது அழியப்பட்ட ஆளும் நீ செய்த இலக்கணம் நிலைத்து நிற்கும்னார். அதனாலேயே இதை முதல் நூலாக இன்றைக்கி வந்து எல்லா இதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து தமிழ் சங்கத்துக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது 4444 புலவர்களுக்கு வந்து காய்ச்சனவழுதிங்கிற பாண்டிய மன்னன் வந்து தோற்றுவித்திருக்காரு. மற்றது வந்து எல்லாம் நடைமுறையில் இல்லை. அதுக்கு பிறந்தான் காலம் புராண காலம், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் வந்து காப்பிய காலம், இந்த சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேலை, சிவசிந்தாமணி இதெல்லாம் தோன்றும். இப்படியே ஒன்று வந்து சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு வரிசையாகணும். இப்போ காலத்தால் வந்து தமிழ் மொழி வந்து முதல்நிலையில் நிற்குது. ஞானிகளுடைய பெருமைகள் பூராமே தமிழ் மொழியில் தான் அடங்கியிருக்கு. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதியாக உள்ள சொல்லியிருக்கார். சாதி மதம் சமயம்னா பொய் அப்படின்றார். அப்போ நம்ம உலகம் தோன்றதுலேருந்து வரிசையாக கணக்கு பார்க்கும்போது சொன்னால் உயிரினங்கள் தோன்றும்போது வந்து பார்த்தோன்னு சொன்னால் மிக குறைஞ்ச உயிரினங்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஜென்ரேஷன் பார்க்கும்போது அவங்களாம் நமக்கு வந்து உறவினம் பிழையில அவங்கள்லேருந்து தான் நம்ம கடைசியில் இந்த காலத்தில் இவ்வளோ ஜென்ரேஷன் வந்து பெருகிருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பார்த்தோன்னு சொன்னால் அப்போ வந்து எந்த ஜாதியும் எந்த சமயமும் தோன்றலை. தமிழ் மொழியும் தோற்றம் மக்களுடைய தோற்றம். நாகரிகம் தான் நாளுக்கு நாள் வளர்ந்தேன். நீங்கள் பெரிய சாமியை கும்பிட்றதுனால பெரிய சாமி, நான் சின்ன சாமியை கும்பிட்றதுனால சின்ன சாமி, இவ்வளோதான் அவசியம். மனுஷன் வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக தோற்றுவிக்கப்பட்டது தான். நீங்கள் போய் கும்பிட்ற இடத்துல நான் கும்பிட்றேன், நான் ஒரு கோயில் கட்டினாலும் நான் கும்பிட்டு போயிடும். அந்த மாதிரிங்கிறது இந்த மனிதன் கருத்து வேறுபாடாமல் தோக்கப்பட்டது தான் சாதி சமயம் வருகிறலாம். அதை தான் அருட்பெருஞ்சோதி சொன்னால், சாதியும் மதமும் சமயம் காணா ஆதி அனாதியாக அருட்பெரும் ஜோதி அனாதி அப்படிங்கிறார். அதுக்கு வந்து முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, நம்மளால் தோற்றப்பட்ட ஜாதி மதம் சமயம் எழுக்கறி கொடுக்கக்கூடிய என்ன நமக்கு தோன்றுவது. நம்ம வந்து உயர்ந்தவர்களாக ஆஸ்தான் பாருங்க எவ்வளோ பேர் அரப்பணை செய்கிறாங்க தெரியுங்களா. தண்ணி கிடைக்காது துறையூரில். அப்போ டேங்க் போட்டு விதியாக தண்ணி போடணும். அப்புறம் தண்ணி கிடைக்கலன்னு சண்டை போட்டவங்களாம் இருந்தாங்க. என்னங்க சண்டை போடுறாங்க, தண்ணி பற்ற மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டாலும் நம்ம வந்து அறப்படி செய்கிறோம்ப்பா, அவங்க நீடு வாடணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய ஒரு பெண்மை. அப்போ இது 6 தாயிலும் இந்தியா ஒரு மனப்பான்மை. அதனால் வந்து என்ன மதம்னா ஒரே ஒரு பொருள். அந்த மதம் வந்து யானைக்கு தான் பிடிக்கும், மற்ற மனுஷனுக்கு அதை பிடிச்சா அதுக்கு இருக்கு. மதங்கிறது வந்து யானைக்கு பிடிக்கும். யானைக்கு பிடிச்சதுன்னா கண்ணா பண்ணான்னு முரண்பாடாக நடக்கும். அது மனுஷனுக்கு பிடிச்சது இப்படிதான் நடத்திட்டு. அதனால் வந்து என்ன சாதியும் மதமும் வந்து ஒரு நிரந்தரமான இது கிடையாது. இதில் பல விதமானது தான் நம்மளாக வந்து உருவாக்கிக்கிட்டணும். நாளுக்கு நாள் சமுதாயம் முறை பெறும்போது இன்றைக்கி இவ்வளோ வந்து அலங்கார விளக்குகள்லாம் இருக்க. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன் திருமணத்துக்குலாம் இங்கே பிறகு மாதிரி அடிவாரம்லாம் போனோம்னு சொன்னால் அங்க பாத்தீங்கன்னா ரோட்டை ஒட்டி இந்த பக்கம் பழைய கோயில் உண்டு. அந்த கோயில்ல வந்து திருமண நாள்னா 20 கல்யாணமும் நடக்கும் 30 கல்யாணமும் நடக்கும். அப்ப வந்து விரிவடை கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து திருமணம் நடக்கும்போது என்னன்னா சுத்திலும் கும்பல் சுந்தருவாங்க. நடுப்புற பார்த்தா ஐயர் உட்காந்துருப்பாரு, என்ன இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது, பொண்ணு மாப்பிள்ளை முகமே தெரியாது, எல்லாம் உத்தரவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எடுத்துக்கினாங்க அந்த இருட்டில் வந்து திருமண நிகழ்ச்சியாக நடத்துறதா அப்படின்னு சொல்லி தாலி கட்டும்போது பின்னால் பார்த்தீங்கன்னா நல்ல விளக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு நாத்தனார் பின்னால் இருந்துப்பாங்க. அது ஒரு உரிமையை கொடுத்து ஒருத்தவங்களை பின்னால் ஒவ்வொருத்தனா நாத்தனார் இருந்தவாங்க அப்படின்னு கூப்பிடுவார் ஐயர். அவர் போய் பின்னால் வந்து நல்ல விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மாங்கல் நினைப்பாங்க, ஏன்னா இருட்டில் செய்யக்கூடாது அந்த சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக நம்மளா ஒன்று ஒன்றும் உருவாக்கி கேட்டது தானே ஒழிய நேச்சராக பேடு. அதே மாதிரி மொய் வைக்கிறது தான் அந்த இன்னைக்கு இருக்குது. நம்ம வர்றது போகிறது எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது கேமராவில். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்தாவது ரெக்கார்ட் இருக்குங்களா? நாங்கள் வந்துட்டு போனேன்னு தெரியாது. 1980 முழுக்காடில் ஐயாவோட இந்த வீட்டை சுற்றி வந்தப்போ ஏதாவது ரெக்கார்டு கிடையாது. அப்போ அன்னைக்கு கேமராவில் இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துருச்சு. அது மாதிரி வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ வந்து ஒரு மொய்யின்னு ஒரு வந்து அத்தாட்சி ஒன்று ரெக்கார்ட் அது பண்ணிட்டுனா இது நாளடைவில் எல்லாத்தையும் இருக்க போய் இப்போ கலந்து 500 வச்சுக்கணும் நான் 1000, நீங்கள் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்ட்டு. இது மாதிரி நாகரிகம் வளர்ந்துக்கும் போது நமக்குள்ளே சில விலைமுறைகள் எல்லாம் வகுத்துக்கிட்ட இருந்தாலும் அப்படியா சாதி சமயம் வந்து ஒரு ரெக்கார்டை கிடையாது. அதை நம்புறதும் கிடையாது. அதே மாதிரி ஞானிகளோட வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்க சொல்லும்போது வந்து என்னென்னு கேட்டால் இப்போ அந்த இப்படியே போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பால்காரர் வீடு இருக்கும், அந்த பக்கத்தில் கிளம்பி சொல்லுவாங்க. இப்படியே போனீங்கன்னா எங்கிட்ட ஒருத்தர் போஸ்ட்மேன் ஒருத்தர் இருப்பார், அவர் கேட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. அப்போ செய்ய தொழிலை வந்து சொல்லி அவங்களை எப்படி அடையாளம் காமிக்கிறது? இப்போ உங்களுக்கு வேதே தெரியும், உங்களை எப்படி நான் அடையாளம் காமிக்கிறது? கோயிலுக்கு போனீங்கன்னா 10:30 மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு ப்ரோக்ராமில் கலந்துருப்பாங்க, அங்கே ஒரு பாப்பா இருப்பாங்க, அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோமா அதை என்ன சார் தொழிலின் அடிப்படையில் வந்து அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அதை அப்படியே ஜாதின்னு மாற்றிடும். ஜாதி இயற்கையாக எந்த ஜாதியுமே கிடையாது. செய்யக்கூடிய தொழில் அடிப்படையாக வச்சு மனிதனால் உருவாக்கி கொள்ளப்பட்டது தான் இது. சாதி சமயம் இதெல்லாம் எந்த சமயமுமே கிடையாது. ஓ மஸ்தான் திருவடிகள் போற்றே அப்படிங்கிறார், ஓம் பீர்முக திருவடிகள் போற்றே அப்படிங்கிறார், ஓம் யாக்கோப்பு திருவடிகள் போற்றே, ஓம் யூ முனிவர் திருவடிகள் போற்றே. இதெல்லாம் யாருங்க? இஸ்லாமியா கிறிஸ்தவம் எல்லாத்தையும் நம்ம தினைக்கு காலையில் இருந்துட்டோன்னு பூஜை செய்கிறோம். அவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் ரெக்கார்டக்க சமயம் கட்ட சாதி கட்டம் அவங்கவுங்களா உருவாக்கிக்கிட்டோம். அதுதான் உடைய அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. கருத்து ஒன்று, சொல் வந்து வேறு. அவங்க பாடலாம். பாம்பாட்டி சித்தர் பாம்பே பாம்பேன்னு அவர் பாடல், பட்டினத்தார் பாடல் பார்த்தீங்கன்னா கட்சிய கம்பெனி அப்படிங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் சொல்கிறாங்க. மெய்ப்பொருள் என்னென்னா ஒன்று தான். இதனால் வந்து என்னென்னா ஜாதி சமயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லைங்கிறது ஆசானுடைய கருத்து. ஆல் த வேர்ல்டு வில் வொர்ஷிப் ஹிம் ஹூ சௌலிஸ் இஸ் ஒன் அப்படின்னு. தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னு நடக்குது பாருங்கள். கீழே நிற்கிறாங்க உழுந்து கும்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல, லாக் பண்ணியாச்சு. அப்படி வந்துருச்சுன்னா தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னாங்க. யாரும் இருந்தாலும் உழுந்து உழுந்து கும்பிடுவாங்க. எல்லா உயிர்களுமே உணவு, மனிதன் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுமே உணவு. பார்த்தீங்கன்னா மாடு வந்தீங்கன்னா மாடு ஓட்டுறவர் இந்த மேய்க்கத்தை ஓட்டுற போகிறவன்னா மாடு பார்த்தோன்னே கத்தோம் அம்மாண்ணா. அது என்ன செய்யணும் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து தேடி போடுவார் அப்படிங்கிற நம்பி இருக்கு இல்லைங்களா? மாடாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஆசான் உலகை காப்பதும் வல்லமுறை பற்றார். அதனால் வந்து எல்லாம் மைனூர் போய் தொழில் அங்கே வர்றாங்க, டைம் கிடைக்க மாட்டாங்க. அரைப்பணி மேன்மூலம் அப்போ வந்து தண்ணீர் பஞ்சாயத்து இந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து தண்ணீர் வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு போவோம், ஹோட்டலில் கேட்போம் இல்லைங்க சர்பத்தை வியாபாரம் கேட்டு போயிடும், தண்ணி இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. சர்பத்தை வியாபாரம் கேட்டு போயிடும் பேசாமல் வழி இல்லாமல் சர்பத்துக்கு சோடையாக வாங்கி குடிச்சுட்டா போகக்கூடிய ஒரு நிலைமை. இந்த நான் வந்து இதை தொட்ட தொட்ட என்னோடய ஆயுட்காலம் முழுவதும் துறையூருக்கு தான் வரும். நாங்கள் கிராமத்தில் இருந்து எதுக்கு எடுத்தாலும் துறையூருக்கு தான் வரணும். அப்படி வரும்போது எதுக்கு இருந்தால் அந்த காலகட்டத்தில் இந்த துறையூர் மாதிரி ஒரு பஞ்சம் பட்னி இருந்த இடம் கிடையாது. சாப்பாடு கிடைக்காதும் சரி, ஒரு தண்ணி கிடைக்காது சார், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அக்கா வீடு இங்கே தான் இருக்கேன், நம்ம தண்ணி எடுத்துக்கணும்னா அப்போ வந்து சொன்னா நைட்டு 10 மணிக்கு கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோ கஷ்டம். ஏரி உள்ளுக்கும் என்ன சொல்லுங்க, ஏரிக்குள்ளே வந்து போய் அங்கே ஒரு கிணறு இருக்குது, அன்டயத்தில் போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குழந்தைக்கணும். அப்புறம் இந்த போய்ட்டு லட்சுமி தேட்டர் பக்கத்தில் ஒரு அடி போய் பார்த்துனாங்க. அது நைட்டு 1 மணி 2 மணின்னு கணக்கே கிடையாது, தண்ணி சப்ளை பண்ணுச்சு. அப்போ நான் போயெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். தண்ணீர் பஞ்சம் எப்போ தெளிஞ்சது ஆஸ்தான் தண்ணி கொடுக்க ஆரம்பித்தது கூட துறையூருக்கு முடிவாங்க. தண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னாரு. ரெண்டு டேங்கர் போட்டு ரெண்டு டிராக்டர் மூலமாக மொத்தம் 4 வண்டி துறையூர் முழுக்க சட்டத்துக்கு பக்கத்து கிராமங்கள்லேருந்து வந்து எங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு போட்டி போட்டுட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுனாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசானன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் காவேரியின் குடியில்தான் அரசு வந்து அமுல்படுத்தினாங்க. அது வரைக்கும் வந்து குடியில் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் மாதிரி தான் சம்பளம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தொண்ணீர் பஞ்சம் தரையத்துக்கு ஆசான் ஒரு பிரதானமான காரணம், அதில் மறுக்கவே முடியாது. அது மாதிரி வந்து என்ன இருக்குன்னா நாளடைவில் முன்னேற்றங்கள் ஏற இருக்கானே சோழ மன்னனாக இருந்ததாக ரெக்கார்டப்படுது. முன்பறவைகள்லாம் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பஞ்சமே கிடையாது. எந்த நேரம் வேணுமாலும் சாப்பிடலாம், எவ்வளோ பேர் வேணுமாலும் சாப்பிடலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. அந்தளவுக்கு வந்து தொண்டு தொட்டு அரப்பணிகள் நடத்த வளர்ப்பாங்க. இந்த ஸ்தாபனம் உயர்ந்திருக்கு முருகப்பெருமான ஆசையினால். ஆசான் வந்து தொண்டு தொழில்னால் சாதிய நிறைய சமயத்தையும் நம்ம நம்ப வேண்டியதே இல்லை. எல்லாம் ஒன்று தான், காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போயும் நிறையா பழைய பட்டனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லெவலில் போனாலும் மேனுவலுக்கு ஒரு தனியான ஒரு மரியாதை ஒன்று வரும். நீங்கள் போடுங்க கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டு தட்டினோடனே பட்டன் போட்டோன்னே ஃபோட்டோ வந்துடும். ஆனால் நீங்கள் மேனுவலில் பிரிண்ட் போட்டு பாருங்கள், அந்த ஃபில்மை வந்து கழுவி அது கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா இதை விட அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கு. காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி என்னன்னு கேட்டால் என்னதான் ஜாதி சமயம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம், ஒரு சில பெர்சன்டேஜ் அப்படியே டே பை டே மாறிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஐயா சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு கண்டிப்பாக வரும். எல்லோரும் இயக்கப் போவது உண்மை. நன்றி, சந்திப்போம். ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நம்ம அன்பர் வந்து சாதி சமயம் எல்லாமே வந்து நம்மளாக தோற்றுவிச்சது தான். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உயர்ந்த ஜாதி, கொடுக்கணும்னு நினைக்காதவங்க நம்மளுக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஐயா ரொம்ப சுருக்கமாக ஆசான் சொன்ன கருத்துக்களை சொன்னாங்க. அரங்கர் டிவி சார்பாக நம்ம ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.